A petition that was filed in the top court seeking direction to the center to officially amend the constitution and change the country's name from India to Bharat. But the petitioner believes that it is time that the country should be recognized by its original name, which was... Welcome to Harpic Channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஓடின நியூஸ் கிளிப்ஸை வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இந்த கோவிட் சுச்சுவேஷனில் இந்த நியூஸ் வந்துட்டு நிறைய பேர் போய் சேர்ந்திருக்கும் சேர்ந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்துட்டு பாரத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேஷனோட நேமை வந்துட்டு மாற்றணும்ட்டு ஒரு பிஏஎல் வந்துட்டு சப்மிட் பண்ணியிருந்தாரு. அந்த பிஏஎலோட ஹியரிங் என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேஷனுக்கு இந்தியாங்கிற நேம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளார போகிறது முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நான் கலெக்ட் பண்ண ஃபேக்ட்ஸும் அப்புறம் ரிசர்ச்சும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள. நம்ம இந்த கேஸை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நார்த் இந்தியாவில் நாமா அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்று அப்பீல் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டோட பேர் இந்தியா அப்படிங்கிறது வந்துட்டு பாரத் அப்படின்னு மாத்திரக்கான ஒரு அப்பீல் தான் இது. அவர் எப்படி அப்பீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 1 இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. ஸோ அதை வச்சு என்ன அவர் அப்பீல் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்தியா அப்படிங்கிற நேம் வந்துட்டு நம்ம கொலோனியல் ஒரிஜின், அதாவது ஃபாரின் ஒரிஜினாக இருக்குது. பாரத் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம சுதந்திர போராளிகள் வந்துட்டு யூஸ் பண்ண வேர்டு பாரத் அப்படிங்கிறது. நம்மளோட வார் க்ரை என்னவாக இருந்தது பார்த்தீங்கன்னா, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ இதை வச்சுட்டு தான் நாமா அப்படிங்கிறவர் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் பிஏஎல் சப்மிட் பண்ணியிருந்தார். இந்த பிஏஎல் May 29th அன்னைக்கு விர்ச்சுவல் ஹியரிங்க்கு வந்தது. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எஸ்ஏ பாப்டே வந்துட்டு எஸ்ஐட்டார். அதனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் June 2nd அதாவது டியூஸ்டே அன்னைக்கு வந்துட்டு போஸ்ட்போன் ஆச்சு. ஸோ அன்னைக்கும் நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து வரதுனால அடுத்த நாளைக்கு அது போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஸோ June 3rd வந்துட்டு இந்த ஹியரிங் நடந்தது. அப்போ என்னாச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம நேஷனுக்கு இந்தியா அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றியான சின்ன ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம நாட்டோட ஹிஸ்ட்ரி படி பார்க்கும்போது, நம்ம நாட்டுக்கு பாரத் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஜெயினிசம் அவங்க ஃபாலோ பண்ணுற ராமாயணம் படி பார்க்கும்போது, கிங் பாரத் சன் ஆஃப் ரிஷபதே அவங்களோட பேருக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டுக்கு பாரத் அப்படின்னு வச்சாங்க அப்படின்ட்டு ஒரு சைடு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு வந்துட்டு ஹிந்துஸ் ஃபாலோ பண்ணுற ராமாயணம், அதில் பார்த்தீங்கன்னா, கிங் பாரத் சன் ஆஃப் துஷ்யந்தன் சகுந்தலா அவங்க சன்னோட பேருக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டுக்கு பாரத் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு பாரத் அப்படின்னு தான் பேர் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த பேருக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை ரெண்டாக பிரிக்கலாம். பா அப்படின்னா லைட், ரத் அப்படின்னா டிவோட்டி டு லைட். பாரத் அப்படிங்கிறதுக்கு சிம்பிளான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டார்க்னஸ்க்கு எகெயின்ஸ்டா லைட்டுக்கு டிவோட்டடாக இருக்கிற ஒரு லேண்ட். அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டை ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயத்துல இருந்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டை முகல் எம்பையர் வந்துட்டு சில வருஷங்களாக ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட லாங்குவேஜ் படி ஸ்தான் அப்படிங்கிறது வந்துட்டு லேண்ட் ஆஃப் அப்படிங்கிறது அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், உஸ்பெஸ்கிஸ்தான், கஜகஸ்தான் அந்த பேர்லலாம் இருக்கிற மாதிரி நம்ம நாட்டுக்கு வந்துட்டு ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வச்சுட்டாங்க. இப்படியே தான் நம்ம நாட்டை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை ஆனால் இப்போ எப்படி இந்தியா அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படிங்கிறதே நம்ம பார்ப்போம். இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, சிந்து ரிவர். இந்த சிந்து ரிவருங்கிறது மாடர்ன் டே பாகிஸ்தானில் தான் மேஜராக ஃப்ளோ ஆகுது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் நம்ம இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த சிந்து ரிவரை தாண்டி தான் வர வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இந்த மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாமே இந்த ரீசன்னால் சிந்து ரிவரை தாண்டி வாழ்கிறவங்க எல்லாத்தையும் அவங்க லாங்குவேஜ் படி ஹிந்து அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. இதுவே கிரீக் கண்ட்ரீஸ் கிட்ட போகும்போது அவங்க எல்லாரும் இண்டோஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த இண்டோஸ் வந்துட்டு ரோமன் எம்பையர் பீப்புள் அவங்க லாங்குவேஜ் படி இண்டஸ் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இந்த ரோமன் ஒரிஜின் இண்டஸ்ங்கிற பேரை வச்சு தான் இங்கிலீஷில் வந்துட்டு இப்போ இருக்கிற சிந்து ரிவரை வந்துட்டு இண்டஸ்ன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த நேம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் படி நமக்கு எப்படி இந்தியா அப்படிங்கிறது வந்ததுக்கு, இந்த இயா அப்படிங்கிறதோட மீனிங் என்னென்னு பார்ப்போம். இயா அப்படின்னா ஜென்ரலாக லேண்ட் ஆஃப் அப்படிங்கிறது அர்த்தம்.
ஃபார் எக்ஸாம்பிள் செர்பியா, அல்ஜீரியா, ஆஸ்திரேலியா அதுக்கு எல்லாத்துக்கும் இயாங்கிறது தான் முடியும். அதுபடி பார்க்கும்போது லேண்ட் ஆஃப் இண்டஸ் அப்படிங்கிறதுனால இந்தியா அப்படின்னு ஃபார்ம் ஆச்சு. ஆனால் சான்ஸ்கிரிட்டில் சிந்து அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் வாட்டர் பாடிஸ் அப்படிங்கிறது அர்த்தம். நமக்கு கிடச்ச லேண்ட் ஆஃப் இண்டஸ் அதாவது இந்தியா அப்படிங்கிறத பேரு படி பார்க்கும்போது லேண்ட் ஆஃப் வாட்டர் பாடிஸ் அப்படின்னு ஆயிடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலி இர்ரெலவெண்ட்டாக இருக்குது. இப்போ ஷார்ட்டாக க்ரோனாலஜி பார்த்தீங்கன்னா இந்தியாங்கிறது இண்டஸ்லேருந்து வந்தது, இண்டஸுங்கிறது ஹிந்துலேருந்து வந்தது, ஹிந்துங்கிறது சிந்துலேருந்து வந்தது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு நம்மளை இந்தியன்ஸ்னு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது பிரிட்டிஷ் வந்து நம்மளை கான்கர் பண்ணுற வரைக்கும் நமக்கு தெரியாமல் தான் இருந்தது. அது வரைக்கும் நம்ம நாட்டோட பேர் பாரத் அப்புறம் ஹிந்துஸ்தான் அப்படின்னு தான் நம்ம கூப்பிட்டு இருந்தோம். ஜென்ரலாக டாமினன்ஸ் டெக்னாலஜி ஆஃப் என்ஸ்லேவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோ இல்லை ஒரு லேண்டையோ கான்கர் பண்ண அப்புறம் அதோட பேரை மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி நமக்கு கிடச்ச பேர் தான் இந்தியா. அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச அப்புறமும் நம்மளோட நாட்டோட பேர் இந்தியா அப்படிங்கிறது தான் ஃபாலோ ஆகிட்டு வருது. நம்ம நேம் ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்த அப்புறம் நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் பாரத் அப்படின்னு டைப் பண்ணும்போது இந்தியா அப்படிங்கிற மீனிங் வர்றது தப்புங்கிறதும் புரியுது. ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு கொடுத்துருக்கிறதும் தப்பு மாதிரி தான் நமக்கு தோணுது. ஓகே, நம்ம இப்போ அப்படியே கேஸ்க்கு வருவோம். வெட்னஸ்டே நடந்த ஹியரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பெட்டிஷனரோட அப்பீலை ஃபுல்லாக கேட்டுட்டு இந்த மாதிரியான இஷ்யூஸில் எங்கனால டெசிஷன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அதே அப்பீலை ஒரு ரெப்ரசன்டேஷனாக மாற்றி அனுப்ப சொல்லிட்டார். ஸோ த பால் இஸ் இன் த இந்தியன் கவர்மெண்ட்ஸ் கோர்ட். இப்போ அவங்க என்ன டெசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் தான் பார்க்க முடியும். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் அதாவது இந்தியாங்கிறது ரிலவெண்ட்டான நேமா இல்லை பாரத்ங்கிறது தான் ரிலவெண்ட்டான நேமா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ அதை நீங்கள் தெரிவிக்கிறதுக்கு இந்த பாலில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அன்டில் நெக்ஸ்ட் டைம், ஜெய் ஹிந்த்.